அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு உகந்த நாள். நம்மளுடைய வீட்டில் நம்ம எப்படி தீபம் ஏற்றுவது, எந்த பொருள்களை நைவேத்தியமாக வைத்து நம்ம வழிபடுவது, வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி முறையாக தீபம் ஏற்றினால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக மகாலட்சுமி தேவி அப்படிங்கிறது செல்வத்திற்கு அதிபதியாக தான் இருக்காங்க. மகாலட்சுமி தேவியை நம்ம எப்படி வழிபடுவது, மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும், விநாயகரை நம்ம எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலட்சுமி தேவி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு. மகாலட்சுமி தேவியை நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்தால் தான் நம்மளுக்கு நிறைய செல்வங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சீரும் சிறப்புமாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதன் முதல்ல நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் விஜயலட்சுமி தேவியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். பொதுவாக மகாலட்சுமி தேவிக்கு நிறைய பெயர்களுமே இருக்குது. நம்ம எப்படி முறையாக வழிபாடு செய்ய வேண்டும், அதாவது இன்றைய தினத்தில் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபட்டாலே நமக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தினத்தையுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக தான் நம்ம வைத்து நம்ம வழிபாடுகளை நம்ம செய்கிறோம். அப்படி வெள்ளிக்கிழமையில் நம்ம உரிய ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தேவி விரதம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றுமே லக்ஷ்மி தேவியை நம்ம வணங்குவதோடு முதன் முதலில் நம்ம விநாயக வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டும். மகாலட்சுமி தேவியை வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுக்கு இன்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தேவியினுடைய முழுமையான ஒரு அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருபோதுமே நம்மளுக்கு பணமும் தானியமும் குறையாத அருளை மகாலட்சுமி தேவி நமக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேராசை மற்றும் விரக்தியுமே நீங்கும். இந்த சொல்லக்கூடிய ஒரு ஆறு விஷயத்தை நீங்கள் பின்பற்றினாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்குது. ஜோதிடர்களினுடைய ஒரு சொல்படி பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சுவை கொண்ட பழங்கள், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்களை நம்ம வெள்ளிக்கிழமையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே சமயம் வெள்ளிக்கிழமை இனிப்பு சுவை கொண்ட பொருள்கள் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. மேலும் லக்ஷ்மி தேவியை வணங்கும் போது புளிப்பு சுவை கொண்ட உணவுப் பொருள்களை நம்ம பிரசாதமாக நம்ம படைக்கவே கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் தேன் கலந்த பாயாசம் படித்து வணங்கி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வழங்க வேண்டும். அதே போல் கீரை படித்து கூட பெண்களுக்கு தானமாக நம்ம கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்களாகட்டும் பஞ்சங்களாகட்டும் அனைத்துமே தீர்ந்துவிடும். நம்ம எரி வழிபாட்டின் போது கற்பூரத்தை காட்டுவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தேவிக்கு கற்பூரத்தை காட்டி வணங்கி வீடு முழுவதற்குமாக நீங்கள் காட்டுவது ரொம்பவே நல்லது. இதை செய்து வந்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள்ள வருவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்துமே இதன் மூலமாக நீங்கிவிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் யாருமே மறந்தும் நம்ம கடன் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் கொஞ்சம் திரும்ப வருவதற்கு கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சிலரை நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம கடன் கொடுப்பதனால உறவுகளில் கசப்பும் விரிசலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவிக்கு உரிய மந்திரத்தை நம்ம சொல்லி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை லக்ஷ்மி தோத்திரத்தை சொல்லுவது ரொம்பவே நல்லது. லக்ஷ்மியினுடைய மந்திரத்தை நம்ம படிக்கும்போது, அதாவது நம்ம வீட்டினுடைய கதவு இருக்குள்ளே அந்த கதவை திறந்து வைத்து தான் நம்ம படிக்க வேண்டும். எதற்காக அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தேவியினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி படிக்கும்போது லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வீட்டிற்குள்ள வருவாங்க. அப்படி வீட்டிற்குள்ள வரப்படும் பொழுது நம்ம கதவுகளை திறந்து வைத்திருந்தால் தானே அவங்களால் வர முடியும். அதற்காக தான் பூஜை செய்யப்படும் பொழுது நம்மளுடைய வீட்டின் நிலைவாசற்படியினுடைய கதவுகளை நம்ம திறந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. விஷ்ணு புராணத்தினுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. முடிந்தால் அது தினமுமே லக்ஷ்மி தோத்திரத்தை கூட நம்ம பாராயணம் செய்யலாம். மகிழ்ச்சியும் செழிப்பும் நம்மளுடைய வீட்டில் நிறைவதை இதன் மூலமாக நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். வெள்ளிக்கிழமை
சமயமே நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் எறும்புகள் கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் இருக்கும், அதற்கு நம்ம எறும்பு பொருள்களை தாராளமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக மனதை அமைதியாக ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எறும்புக்கு உணவு வழங்குவதன் மூலமாக மகாவிஷ்ணுவினுடைய முழுமையான அருள் கூட நம்மளால் பெற முடியும். இப்படி விஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆகியவற்றினுடைய முழுமையான அருளையுமே நம்மளால் பெறுவதற்கு நம்ம மகாலட்சுமி தேவியினுடைய விரதத்தை சிறப்பான முறையில் கடைபிடித்தாலே போதுமான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தேவியை நம்ம முறையாக விளக்கேற்றி வழிபட வேண்டும். தேவிக்கு ரொம்பவே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. தூய்மையாக நம்ம வெள்ளிக்கிழமையில் விளக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த விளக்குகளை தூய்மையாக நம்ம கழுவி சுத்தம் செய்துவிட்டு அந்த விளக்கினுடைய நான்கு பக்கங்களிலுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கப்படும் போது நம்ம தீபம் ஏற்றப்படும் போது அந்த தீப அந்த சுடரில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமமானது கருகவே கூடாது. அதன்படி நம்ம வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. மேலும் விளக்கிற்கு ஒரு பூக்கள் வைக்க வேண்டும். நெய் ஊற்றி முதலில் நெய் ஊற்றிட்டு அதன் பிறகுதான் இரண்டு திரிகளை திரித்து ஒரு திரி போல் நீங்கள் திரித்து தாராளமாக தீபம் ஏற்ற பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய பேருக்கு தீபம் ஊற்றிய பிறகு திரி போடணுமா இல்லை திரி போட்ட பிறகு தீபம் நெய் ஊற்றணுமா அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் முதலில் நெய் ஊற்றிய பிறகு தான் நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஊற்றிய பிறகு தான் நீங்கள் திரி போட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அந்த தீப சுடர் இருக்கு இல்லையா பந்தம் போல் எரியவே கூடாது. நார்மலாக எந்த அளவிற்கு எரியணுமோ அந்தளவிற்கு அந்த தீபத்தினுடைய திரி எரிந்தாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் நம்ம சுவாமிக்கு இனிப்பு பொருள்களை தான் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அப்படி நம்மளிடம் எதுவுமே இல்லை அப்படின்னா சர்க்கரை ஏலக்காய் ஏதாவது நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதையாவது வைத்து நம்ம வழிபடலாம். இல்லை அப்படின்னா பால் வைத்து கூட நம்ம நைவேத்தியம் செய்யலாம். இப்படி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்மளுடைய வீடு முழுக்க முழுக்க சுத்தம் செய்தும் வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் காட்டலாம், ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். இப்படி ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்மளுடைய வீட்டை நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா உப்பு சிறிதளவு நீரில் உப்பு போட்டு நம்ம வீடை கிளீன் பண்ணுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை என்று மாவிளை தோரணங்களால் அழகுப்படுத்துவதும் வீட்டின் முன்பாக பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதில் நம்ம கோலம் போடுவதும் ரொம்பவே நல்லது. நம்மளுடைய வீட்டினுடைய நிலைவாசற்படியில் பூக்கள் வைத்தும் நம்ம மஞ்சள் குங்குமம் நிலைவாசற்படிக்கு தடவியும் வைத்து வழிபடுவது நம்மளுடைய வீட்டிற்கு ஒரு மங்களகரமான ஒரு செயல்களை நம்ம ஏற்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நேர்மறை சக்திகளானது அதிக அளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதே போல் மகாலட்சுமி தேவியை நம்ம சிறப்பான முறையில் வழிபட்டு விட்டு நம்மளுடைய வீட்டின் அருகே கண்டிப்பாக அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று கூட நம்ம தாராளமாக வணங்கி வழிபட்டு விட்டு வரலாம். மேலும் இன்றளவுக்கு முடிந்த அளவிற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பால் போன்றவற்றை கூட தாராளமாக பூக்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருள்களை கூட நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். மேலும் இந்த பூஜையின் பொழுது நம்ம செய்த நைவேத்தியத்தை அக்கம் பக்கத்தாருக்கு கூட நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். மேலும் இன்றைய தினத்தில் முடியாதவர்களுக்கு நம்ம ஒரு சில உணவுப் பொருள்களை நம்ம தானமாக கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய நற்பலன்களும் நன்மைகளும் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இன்றைய தினத்தில் நம்ம நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம பூக்கள் கொடுக்கலாம், குங்குமம் கொடுத்து வழி அனுப்புவது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். மகாவிஷ்ணுவினுடைய தேவியான மகாலட்சுமிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடாக தான் இந்த மகாலட்சுமி தேவி விரதம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சொல்லிய முறைகளில் நீங்கள் வழிபாடுகளை செய்து வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைப்பது நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தேவியை நம்ம எப்படி வழிபாடு செய்வது, எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.